பிரபு சோலமன் டைரக்ட் பண்ணிருக்கிற இந்த படத்துல ராணா டகுபதி, விஷ்ணு விஷால், ஜோயா ஹுசைன், சுப்ரியா பில்கோன்கர், ஆனந்த் மகாதேவன் ஆக்ட் பண்ணிருக்காங்க. சாந்தனு மொய்த்ரா மியூசிக் பண்ணிருக்காரு. தமிழ், ஹிந்தி, தெலுங்குனு மூணு லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. மைனா, கும்கி, கயல் போன்ற ஹிட் படங்களை இயக்குன பிரபு சோலமன் இந்த தடவை அவர் செலக்ட் பண்ண சப்ஜெக்ட் வனமும் வனவிலங்கும். எலிபென்ட்ஸா மையமா வச்சு எடுத்திருக்கிற இந்த படத்துல ராணா டகுபதி காட்டுல வாழ்ற ஒரு மனுஷன். விலங்குகளோட வாழ்ற அவருக்கு யானைகள் மேல தீரா காதல். அது ஒரு ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்டோட மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பேஸ் அழிச்சு அங்க ஒரு டவுன்ஷிப் கட்ட பிளான் பண்றாரு பொலிட்டீஷியன் ஆன ஆனந்த் மகாதேவன். அதை எதிர்த்து போராடுற ராணா டகுபதி. விஷ்ணு விஷால் யானை பாகனா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஜோயா ஹுசைன் அந்த காட்டை பாதுகாக்கிற ரோல ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா இருக்காங்க. யானைகள் கூட காலங்காலமா யூஸ் பண்ற வழி தடுத்த பொலிட்டீஷியன்ஸ் ப்ராஃபிட்காக செவர் எழுப்பி யானைகளை உள்ள வரவிடாம தடுக்கிறாங்க. இது யானைகளோட எக்கோசிஸ்டம் கொடுமையா பாதிக்குது. இதை தடுக்கிறதுக்காக ராணா டகுபதி பல விதமா போராடுறாரு. இந்த போராட்டத்துல ராணா ஜெயிச்சாரா இல்லையா, யானைகளுக்காக அவர்களோட வழித்தடம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ஆச்சரியத்தோடும் கொண்டு போற மாதிரி நிறைய காட்சிகள் ட்ரெய்லர்ல தெரியுது. படத்தோட பிரஸ் மீட்ல ராணா இந்த படத்துக்காக 4 இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டான்னு டைரக்டர் பிரபு சோலமன் மென்ஷன் பண்ணிருக்காரு. இது ஒரு உண்மை சம்பவம். அசாம்ல காசிரங்கான ஒருத்தர் இந்த மாதிரி யானைகளுக்காக போராடி அந்த செவரை உடைக்க வச்சிருக்காரு. அந்த இன்சிடென்ட இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எரோஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த பில் ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்ட். ஃபாரஸ்டோட எக்கோ சிஸ்டமா சைக்கிள நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா இன்டர்ன் ஹியூமன்ஸ்க்கு தான் கஷ்டம் அப்படின்னு எடுத்து சொல்ற படம் கார்டன். March 26th படம் ரிலீஸ் ஆகுது. கியூட் சப்போர்ட் தரணும்னு பிரபு சோலமன் ஆடியன்ஸ கேட்டுக்கிட்டாரு. ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் ரிவ்யூ யூஸ்ஃபுல். வேற ரிவ்யூ டைம் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ வென்பா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஃபீனிக்ஸ் யூஎஸ்ஏ. தேங்க் யூ. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏபிள் ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.